பசங்களை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், வீட்டு வருமானத்தை பார்க்கணும், ஆடு மாடை பார்க்கணும், விவசாயத்தை பார்க்கணும், சுற்றி இருக்கிற சமுதாயத்தை பார்க்கணும். இவங்களுக்காக தான் நம்ம, இவங்க முன்னாடி தான் நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறோம், இவங்களுக்காண்டி தான் ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்றப்ப இவங்களோட சேர்ந்து படிக்கிறது ஒரு வரம். அதை வரம்னு நீங்கள் நினைங்க. குன்றின் மீது ஏறக்கூடிய சிரமங்களை அந்த குன்றின் மீது ஏறி நின்று இந்த உலகத்துக்கு உறக்க சொல்லுன்னு சொல்லுவாங்க. நான் வேலை பார்த்துக்கிட்டே படித்து பாஸ் பண்ணேன்னு பாஸ் பண்ணிவிட்டு சொல்லு. உன்னே பார்த்து மாதிரியே வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்களுக்கு நீ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்ப. அந்த இன்ஸ்பிரேஷனுக்காகவே நீ படி, அதுதான் முக்கியமானது. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க. நம்மளோட கஷ்டப்படுற நிறைய பேர்லாம் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டுலாம் படித்து ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஒருவேளை காரணம் சொன்னோம்னா நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துலையே இருந்துகிட்டு இருப்போமே தவிர எந்த முன்னேற்றமும் வராது. எண்ணம் மட்டும் போதாது, அந்த எண்ணத்தை முயற்சியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். மினிமமாவது ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் தான் சொன்னேன், ஒரு நம்மளால் 2 மாதம் 8 மணி நேரம் 16 மணி நேரம் படிக்க முடியாது. ஆனால் 4 மாதம் 8 மணி நேரமும் கூட படிக்க முடியாமல் போகலாம். ஆனால் 8 மாதம் 4 மணி நேரமோ இல்லை 16 மாதம் 2 மணி நேரமோ படிக்க முடியும். கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களுக்கானது வரும். இந்த தொடர்ந்து வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்க இந்த ரிவிஷன் மெத்தடை மட்டும் ப்ராப்பராக வச்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக வேலை பார்த்துக்கிட்டே யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் குரூப் 2, குரூப் 2, குரூப் 4, குரூப் 2 வரும், கன்ஃபார்மாக வரும்.